கங்குவா, அதாவது ஆயுத பூஜை அக்டோபர் 10ஆம் தேதி கங்குவா ரிலீஸ்னு அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் சில நாட்கள் கழித்து வேட்டையன் படமும் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறதால மிகப்பெரிய குழப்பத்துக்கு ஆளாகிட்டாங்க நம்ம கங்குவா டீம். இந்த நேரத்தில் தான் சினிமா உலகத்தில் கங்குவா படம் சொல்லி வச்ச மாதிரியே ஆயுத பூஜைக்கு ரிலீஸ் ஆகுமா, இல்லை தள்ளி போகுமா, இல்லை முன்னாடி வருமா அப்படிங்கிற அந்த பரபரப்பான பேச்சுக்கள் ஓடிட்டு தான் இருக்குது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சூர்யா ரசிகர்கள்லாம் பயங்கர கடுப்புலையும் கோபத்திலையும் இருக்காங்க. அதாவது வேட்டையன் வந்தால் வரட்டுமே, அவள் கூட கிளாஸ் இதில் என்ன உங்களுக்கு பயம் அப்படின்னு சொல்லி சூர்யாகிரி ஞானவேல் ராஜாவை வச்சு வெளுத்துட்ருக்காங்க சோசியல் மீடியாவில். ஆனால் ரசிகரோட கோபம் எப்பவுமே முன்கோபமாக தான் இருக்கும். ஸோ அவங்க என்றைக்குமே படத்தை பார்க்கணும், ரசிகனை வந்து அப்படி நினைப்பான், படத்தை பார்க்கணும், அந்த ஹீரோவை கொண்டாடணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவனுக்கு வந்து திங்கிங் இருக்கும். ஆனால் ஒரு ப்ரொடியூசர் பல பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து கணக்கு போடுவார், ஏன்னா இது பணம் சம்மந்தப்பட்ட விஷயம், பல 100 கோடிகள் சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ அதனால் சூர்யாகிரி ஞானவேல் ராஜாவை யாரும் திட்டாமல் இந்த முடிவு, அதாவது கங்குவா தள்ளி போகுது கிளாஷ் வேணாம் அப்படிங்கிற எடுத்த முடிவு பார்த்திங்கன்னா சூர்யாவுக்கு மட்டும் சூர்யாகிரனுக்கு மட்டும் நல்லதல்ல, படம் சம்மந்தப்பட்ட ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கும் நல்லது அப்படிங்கிறது தான் உண்மை. அதோடைய லாஜிக்கையும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா வேட்டையன் கூட மட்டுமில்ல, வேற எந்த படத்தோட கிளாஸ் வந்தாலுமே அது கங்குவாவுக்கு தான் பாதிப்பு. இதனுடைய ப்ராக்டிக்கலான பிரச்சனைகள் என்ன, அதன் காரணங்கள் என்ன அப்படிங்கிறத ஒரு 5 காரணங்களை பார்த்துருவோம். அதாவது கங்குவா படத்தோட பட்ஜெட் கிட்டத்தட்ட 300 கோடிக்கு மேலே அப்படின்னு சொல்லப்படுது. தமிழ் சினிமாவோ இல்லை இந்திய சினிமாலேயோ இந்த மாதிரியான மிகப்பெரிய பட்ஜெட் படங்கள் எல்லாமே அதை திரும்ப எடுக்கிறதுக்கு மிகப்பெரிய அளவில் பிளான் பண்ணுவாங்க. அப்படி ஒரு நல்ல ரிலீஸ் டேட் வந்து அந்த மாதிரியான மிகப்பெரிய படங்களுக்கு தேவைப்படுது. தமிழில் கூட பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம 2.0 படம், எந்திரன், இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நினச்சிருந்தாங்கன்னா தீபாவளிக்கே ரிலீஸ் பண்ண முடியும். ஏன்னா தீபாவளிக்கு ஒரு 20 நாட்களுக்கு முன்னாடி தான் எந்திரன் ரிலீஸ் ஆச்சு, தீபாவளிக்கு ஒரு 20 நாட்களுக்கு அப்புறம் தான் 2.0 ரிலீஸ் ஆச்சு. ஸோ ஏன் தீபாவளியை அவாய்ட் பண்ணாங்க அப்படின்னா, வேறு எந்த படங்கள் வந்தாலுமே இதனுடைய கலெக்ஷனில் நான் சுமார் இந்த லாபத்தில் கொஞ்சம் பங்கு குறையும், அதை ஏன் விடணும் அப்படிங்கிற அந்த ஒரு முனைப்பு தான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சாதாரண நாள் ரிலீஸ் பண்ணால் கண்டிப்பாக அந்த படம் சோலோவாக ரிலீஸ் ஆகும்போது மிகப்பெரிய அளவில் அந்த படத்துக்கான கூட்டம் வரும், மிகப்பெரிய கலெக்ஷன் வரும். இவ்வளவு ஏன், நம்ம பாகுபலி, கல்கி, புஷ்பா இந்த படங்கள் கூட பார்த்தீங்கன்னா எந்த படத்தோடையும் கிளாஷ் வேணாம் அப்படி முடிவு பண்ணி தான் அந்த படம் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த படங்களோட ஜாக்பாட் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுத்துட்டதில் வேறு லெவல் கலெக்ஷன் ஆச்சு. ஸோ அதே மாதிரி கங்குவா டீம் அவங்க ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுவோம் பார்த்தீங்களா, இவ்வளவு கலெக்ஷன் ஆகும்னு, அந்த கலெக்ஷனை எடுக்கணும்னா ஈகோ பார்க்காம சோலோவாக ரிலீஸ் பண்ணுறது தான், அல்லது ரிலீஸ் தேதியை தள்ளி வைக்கிறது தான் புத்திசாலித்தன முடிவு அப்படிங்கிறது தான் திரையுலக ஞானிகளோட கூற்றாக இருக்குது. ரெண்டாவது என்ன அப்படின்னா வசூல் வேகம், அதாவது முன்னையெல்லாம் 100 நாட்கள், 200 நாட்கள், 300 நாட்கள் அப்படின்னு சினிமா ஓடிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போது 10 நாட்கள் தான் அந்த படத்தோட ஆயிலே அப்படிங்கிறது தான் யதார்த்தம். ஸோ இந்த நேரத்தில் 10 நாள்லேயே பார்த்தீங்கன்னா 95% கலெக்ஷனை எடுத்தாக வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம தயாரிப்புகள் இருக்காங்க. தமிழ் சினிமாவில் வசூலில் புரட்டி போடுகின்ற படமாக இருந்தாலும் கூட அது வந்து குறைந்தபட்சம் 4 வாரங்கள் தாக்கு பிடிக்கும், ஏன் அதிகபட்சமே அதுதான் 1 மாதம். உதாரணத்துக்கு விக்ரம், பொன்னியின் செல்வன், ஜெயிலர், லியோ இந்த மாதிரியான படங்களை சமீபத்தில் உதாரணமாக சொல்லலாம். ஆக போட்டிக்கு படங்கள் இருக்கும் பட்சத்தில் 10 நாட்கள் செய்கிற வசூலை எடுக்கிறதுக்கு நிச்சயமாக 20 மடங்கு 20 நாட்கள் ஆகும். அது தேவையா, அது கங்குவாக்கு பாதிப்பு தான். ஸோ அதனால தான் அந்த ரிலீஸ் தேதியை கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது தான். அடுத்த ரீசன் என்ன அப்படின்னா தியேட்டர் பஞ்சாயத்து, நம்ம ஏற்கனவே சொல்லிருக்கோம், பல தடவை பேசிட்டோம். தனியாக ரிலீஸ் ஆகிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா 800-900 ஸ்க்ரீனில் கூட இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணலாம். இதுவே போட்டிக்கு வந்துச்சுன்னா தியேட்டர்களே பாயுதவாக தான் கிடைக்கும். உதாரணத்துக்கு வேட்டையனுக்கு 450, கங்குவாவுக்கு 400, இல்லைன்னா அப்படியே வைஸ் வருஷம் மாறி கிடைக்கும். எப்படி பார்த்தாலும் பாதிக்கு பாதி அப்படிங்கும்போது மிகப்பெரிய கலெக்ஷன் பாதிப்பு உண்டாகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ கலெக்ஷன் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது குதிரை கொம்பாயிடும். ஸோ இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான படத்தை எடுத்துகிட்டு சின்ன தியேட்டரில் படத்தை காட்டுறது ரசிகர்களுக்கான ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு கிடைக்காது, அது படத்தோட வசூலுக்கு வேட்டு வச்சிடும். 4வது பார்த்தீங்கன்னா ஐமேக்ஸு, இந்த 3D வெர்ஷன்ஸு. ஐமேக்ஸ் தியேட்டர்கள் உண்மையில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இந்த நேரத்தில் மோதலுக்கு வந்துச்சுன்னா அந்த தியேட்டர்கள் கிடைப்பதும் கூட ரொம்ப கஷ்டம். 3D அனுபவத்தை கொடுக்கும் நல்ல தியேட்டர்கள் கிடைப்பதும் கஷ்டம். கங்குவா மாறிய படத்துக்கு அது கண்டிப்பாக தேவை. ஸோ அது இல்லாத பட்சத்தில் அது ரிஸ்க்கு தான். 5வதாக பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டு,
சாதாரணமாக ஒரு படம் தனியாக வந்தாவே நெகட்டிவ் ரிப்போர்ட் வந்துச்சுன்னு வச்சிங்களேன், ஓரளவு சமாளித்து ஓடிடும் தனியாக வந்தா. ஆனால் இப்போ மோதலில் வந்துச்சுன்னு வச்சிங்க வேறு லெவலில் அஃபெக்ட் ஆகும். உதாரணத்துக்கு பாருங்கள், தங்களான படத்துக்கு நெகட்டிவ் ரிசல்ட் தான் வந்துச்சு, மிக்ஸ் ரிவ்யூ தான் வந்துச்சு. ஆனால் டிமாண்டி காலனி 2 மட்டும் ரிலீஸ் ஆகாமல் இருந்திருந்தால் தங்களான் படம் மிக்ஸ் ரிவ்யூ வந்தாலும் கூட பரவாயில்லடா, ஒரு தடவை அந்த படத்தை பார்த்துருவோம், பா ரஞ்சித்துக்காகவும் விக்ரம்காகவும் அப்படின்னு மக்கள் ஒரு மனதாக முடிவெடுத்து அந்த வாரம் முழுக்க தங்களான் மட்டும்தான் ஓடி மிகப்பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கும் மிக்ஸ் ரிவ்யூ வந்தபோதும் கூட. ஆனால் டிமாண்டி காலனி 2 வந்தங்காட்டி ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கும்போது மக்கள் பிரியத்தான் செய்வாங்க, வசூலும் பிரியத்தான் செய்யும். ஸோ அதனால தான் சொல்கிறோம், இப்போது கங்குவா சோலோவாக ரிலீஸ் ஆகி நெகட்டிவ் ரிப்போர்ட் வந்தால் கூட அந்த படத்தை பார்த்தே தீருவாங்க மக்கள், போட்ட வசூல் எடுத்துருவாங்க. ஆனால் கிளாசிக் வந்து நெகட்டிவ் ரிசல்ட் வந்துச்சுன்னு வச்சிங்களேன், சப்போஸ் கண்டிப்பாக அந்த படத்தை மக்கள் கைவிட்டுருவாங்க. ஸோ முதலுக்கே மோசமாயிடும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இவ்வளவு ரிஸ்க் இருக்குது, இதையெல்லாம் மனசில் வச்சு தான் தயாரிப்பு நிறுவனம் வந்து அப்படி ஒரு முடிவு எடுத்துக்கங்க. நாம் சொன்னது நமக்கு தெரிஞ்ச கண்கூடாக தெரிஞ்ச சில காரணங்கள், அவங்க பாயிண்ட் ஆஃப்ல இன்னும் நிறைய காரணங்கள் இருக்கும். ஸோ தேவையில்லாமல் கங்குவா படத்தின் தயாரிப்பாளரையோ இல்லை சூர்யாவையோ வந்து விமர்சனம் பண்ணுறது நிச்சயமாக வந்து அது தவறான செயல் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ பெரிய விளக்க வீடியோ. ஸோ இது குறித்து உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.